ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹன்சா கிச்சன். இன்றைக்கி இலந்த பழம் வச்சு எப்படி ஜாம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இலந்த பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், கொஞ்சம் கூட காய் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக பழுத்துருக்கணும். இந்த பழத்தில் இப்போ உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன். இதை உள்ளுக்குள்ளே பூச்சி எதுவும் இருக்கும், இலந்த பழத்தில் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் தெரியாது. அதனால் உள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் போகிற டயத்துலலாம் அதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இன்றைக்கி நான் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட போகிறேன். ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா கரைச்சி எடுத்தால் போதும், நல்லா பாகாக ரெடி பண்ண வேணாம். கொஞ்சம் மண் கல் இருக்கும் இதில், நாட்டு சர்க்கரையில். அதனால் இதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போதே தெரியும் அதில் எவ்வளோ கல், எவ்வளோ மண், தூசிலாம் இருக்குன்ட்டு. அதுக்காக தான் அது மாதிரி பண்ணிக்கிறது. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இலந்த பழத்தை இப்போ நெய்யில் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இலந்த பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை தண்ணியை அதில் சேர்த்துடலாம். எல்லா தண்ணியும் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். சர்க்கரை பாகுலையே அது வேகிறதுனால நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து நல்லா வெந்து இருக்கு பழம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ஸ்வீட்டையும் காரத்தையும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறது. உப்பு சேர்த்து கிண்டினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு இலந்த பழம் ஜாம் ரெடி ஆகிடும். நாங்கள் ஸ்கூல் போகிற டயத்துலலாம் இந்த ஜாமை வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குன்னு ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் அப்போல்லாம். இப்போ நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். 90s கிட்ஸோட ஃபேவரட் இந்த ஜாமு. இலந்த பழம் ஜாம்னா ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்க்குற 90s கிட்ஸு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.